நாட்டின் வளர்ச்சிக்காக அனைத்து துறைகளிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மைசூர் பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு பட்டமளிப்பு விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார். இந்தியர்களின் வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு துறையிலும் மாற்றம் நிகழ்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக கடந்த 6-7 மாதங்களில் வேளாண், விண்வெளி, பாதுகாப்பு, விமான போக்குவரத்து மற்றும் தொழிலாளர் நலத்துறையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள ஏராளமான இளைஞர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். आपने बीते 6-7 महीने में ये देखा होगा कि रिफॉर्म्स की गति और दायरा दोनों बढ़ रहा है. खेती हो, स्पेस हो, डिफेंस हो, एविएशन हो, लेबर हो, ऐसे हर सेक्टर में ग्रोथ के लिए जरूरी बदलाव किए जा रहे हैं. अब सवाल ये है कि आखिर ये किया क्यों जा रहा है? ये आप जैसे करोड़ों युवाओं के लिए ही किया जा रहा है. தசராவையொட்டி கர்நாடக மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவர் கர்நாடக மாநிலத்தில் பல்வேறு பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து மக்களுக்கான மீட்பு பணிகள் நடைபெறும் என்று அவர் உறுதியளித்தார். தேசிய கல்விக் கொள்கை குறித்து பேசிய அவர் திறனை மேம்படுத்தும் நோக்குடன் இக்கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இளைஞர்களுக்கு பயனளிக்கக்கூடிய பொருளாதார முனையமாக இந்தியாவை உருவெடுக்கவே இக்கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி प्री नर्सरी से लेकर पीएचडी तक देश के पूरे एजुकेशन सेटअप में फंडामेंटल चेंजेस लाने वाला एक बहुत बड़ा अभियान है. हमारे देश के सामर्थ्यवान युवाओं को और ज्यादा कॉम्पिटेटिव बनाने के लिए मल्टी डायमेंशनल अप्रोच पर फोकस किया जा रहा है. வரலாற்று சிறப்புமிக்க மைசூர் பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த அவர் எதிர்கால இந்தியா நாட்டின் பலமான கல்வி கட்டமைப்பை பொறுத்தே அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். கல்வி மற்றும் எண்ணங்களே இளைஞர்களின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர் வாழ்வின் அடுத்த கட்ட நிலையை நோக்கி முன்னேறுவதே இளைஞர்களின் எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்று கூறினார். கர்நாடக மாநில ஆளுநர் வஜுபாய் வாலா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.